இப்போ மேரேஜ் காரியம், திருமண காரியம்னு எடுத்துக்கொள்ளு. ஏன்னா எல்லா வீட்லேயும் திருமணம் நடக்குது. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமா திருமணத்துக்கு ஆயத்தப்படுவீங்க. யாரை திருமணம் பண்ணுவது அப்படின்னா, பொதுவான தேவ சித்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 6:14 வரை வாசித்தீங்கன்னா, ஒரு 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 ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள் யாரை திருமணம் செய்யணும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாரு. இது பொதுவான ஒரு தேவ சித்தம் பாருங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மேறு, ஒருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மேறு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேறு என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு விசுவாசி யாரை திருமணம் பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை தான் திருமணம் செய்யணும். இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட பொதுவான தேவ சித்தம். அப்போ நீங்க திருமணத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தேடும் போது, அவங்களுக்கு கார் இருக்குதா, என்ன படிச்சிருக்காரு, எவ்வளவு சம்பளம், வீடு இருக்குதா, என்னெல்லாம் இருக்குதா, அதை பார்க்க கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, கர்த்தரோடு இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய அனுபவத்தோடு இருக்கிறாங்களா, ஆண்டவருக்கு அவங்களுக்கு தொடர்பு சரியாக இருக்கிறதா, முதல்ல அதை வைக்கணும். ரெண்டாவது தான் மற்ற